நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி செல்லும் என்கிற இளமதி. இன்று ஞாயிற்றுக்கிழமை, வழக்கம் போல் அலுவலக விடுப்பை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. சிலருக்கு விடுப்பு கிடைச்சிருக்கும், சிலருக்கு விடுப்புலாம் கேட்கவே வேண்டாம். இன்றைக்கி வந்து லீவ் தான், ஹாலிடே, வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும், உங்களோட சிந்தனைகள்லையும் என்னுடைய சிந்தனை வந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடாது, பேராசைன்னு கூட சொல்லலாம். மனிதனுக்கு வந்து பேராசை வந்து பெரும் நஷ்டம். ஆனால் பேராசைகள்லேயும் சில வகைகள் இருக்குது. அது வந்து பிறருக்கு நன்மை பயக்குதா இல்லை என்ன மாதிரியான ஒரு பேராசை அப்படின்னு. சொத்து, அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து. சொத்து அப்படின்னாலே இன்று நீதிமன்றங்களில் வழக்குகளுடைய பெரும்பாலான விகிதம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, அந்த சொத்து, சொத்து குவிப்பு வழக்கு, இல்லை பிறருடைய சொத்துக்கு வந்து தகராறு, அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய கொலை. செய்தித்தாள்கள் பெரும்பாலும், நான் செய்தித்தாள்களில் முதல் இரண்டு மூன்று பக்கங்கள் படிக்கிறதே கிடையாது, ஹெட்லைன் பார்க்கறது உண்டு. அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, டெக்கன் க்ரானிக்கலாக இருந்தாலும் சரி, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இன் தினகரன், தினத்தந்தி, மாலை மலர், விடுதலை, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் சில விஷயங்கள் வந்து அந்த அதை பற்றி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். அண்ணன் தம்பியை ஒருவரை ஒருவர் கொலை செய்துக்கிட்டது, தாயாரை கொள்வது, இல்லை குடும்ப உறுப்பினர்களை வந்து கொள்வது, எதற்காக அப்படின்னா பணம். பணம் பத்தும் செய்யும். நம்மலாம் பேசினா நிறைய தத்துவங்கள்லாம் பேசலாம், அதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வராது. எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, பிள்ளைகளின் வளர்ப்பு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, உறவினர்கள், நட்பு வட்டம், கூட நட்பை வந்து பகுத்தறிஞ்சு அது கூட நட்பு பாராட்டாமல் ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் குழந்தைகள் வளரணும் அப்படின்னு தான் குழந்தைகளுடைய வளர்ப்பு இருக்கணும். இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முன்பாகவே தன் தாய் தந்தையர் என்ன பண்ணாங்க, அவங்க ஏன் நமக்கு சொத்து கொடுக்கல, என்னுடைய அண்ணன் இப்படி பண்ணிட்டான், தங்கச்சி இப்படி பண்ணிட்டான். அப்போ அந்த குழந்தைகளினுடைய பெரியப்பாவோ இல்லை பெரியம்மாவோ இல்லை அத்தையோ இல்லை தன் தந்தையோ தன் தாத்தா பாட்டியிடம் சொத்துக்கு மன்றாடுவது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு போகும்போது அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகளினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோடய பெரியம்மா, என்னுடைய அத்தை, என்னுடைய அப்பா அப்படின்லாம் உங்களுக்கு இருக்காது. நமக்கு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம், நமக்கு ஏதோ ஒரு வகையில் சொத்து இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, தன் குழந்தைகள் படிக்கிற வயதிலேயே அந்த ஒரு லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துறோம். சில குழந்தைகள் அதையும் மீறி படிக்கிறாங்க, அது அவர்களுடைய இன்போர்ன் நேச்சராக இருக்கலாம், இல்லை தாயோ தந்தையோ யாரோ ஒருவருடைய துணை வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை கண்ணை, நீ படி, நீ படித்து பெரியாளாகணும், அதுதான் அந்த சமுதாயத்தில் உனக்கு நல்லதுன்னு ஏதோ ஒரு வித பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற சிஸ்டமும் இங்கே இருக்குது. நீங்கள் எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சொத்தே இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வளர்க்கணும், இது நான் அப்பா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்து, நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு சொத்து, நீங்கள் அதை நோக்கி தான் பயணிக்கணும், பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், நல்ல மனிதர்களை சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு அளவு கடந்த சொத்து இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு தெரியுதுனாலும், ஒரு பகுதி எப்பயுமே உங்கள் பேரில் தான் இருக்கணும். குழந்தைகள் பேர்களையும் நீங்கள் வைங்க, ஆனால் அந்த குழந்தைகளிடம் உன் பேரில் இவ்வளோ இருக்குது, அப்பா பேரில் இவ்வளோ இருக்குது, அம்மா பேரில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் தாய் தந்தையிடம், உங்கள் அக்கா தம்பியிடம் சொத்துக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ, அந்த குழந்தை உங்களிடம் கற்றுக்கொண்டு அதை தான் பிற்காலத்தில் உங்களுக்கு செய்ய நேரிடும். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் சொத்து என்ற ஒரு, போகும்போது ஆறடி குழி தாங்க நமக்கு வந்து, மிஞ்சி போனால் இன்றைக்கி சாம்பல் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆறடி குழியுமே ஒரு மனிதனுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழி. போகும்போது நம்ம எதுவும் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு போகிறதில்ல, பிறக்கும்போதும் எதையும் கொண்டு வரல. பிறக்கும்போது கூட மனிதன் அழுகையோடு தான் பிறக்கின்றான், அதுக்கப்புறம் தான் சிரிப்பு. போகும்போது கூட அவன் வந்து நோய்வாய்ப்பட்ட தருவாயில் கூட அழலாம், அவன் கண்களில் ஒரு சிட்டு தண்ணி இல்லாமல் அவனுக்கு இறப்பு ஏற்படுதில்லை. நல்ல விதமாகவே வாழ்ந்து நல்ல விதமாகவே போகுமே, பிறந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாமல் சில விஷயங்களை சிலருக்கு கஷ்டம் கொடுக்காமல் பண்ணுவோமே. நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னடா இது வாழ்வு அப்படின்ற மாதிரிலாம் சில தருணங்கள், என்றோ விட்டு சென்ற தன் அக்கா தங்கைகளின் மீது, தன் தந்தையின் வழி சொத்துக்களின் மீது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு கொண்டு தன் பையனுடைய வாழ்க்கையை வீணடிக்கிற எத்தனையோ பெற்றோர்களை வந்து நாம் இன்றைக்கி பார்க்குறோம். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு அன்றாட பள்ளிகள் சென்று வந்து வீட்டு பாடம் செய்வது, ஹோம்ஒர்க் செய்வது மட்டும் குழந்தைகளுக்கு கல்வி அல்ல. உடலளவில் விளையாடக்கூடிய சில விளையாட்டுகளும் சொல்லிக் கொடுங்க. நிறைய
படிக்கிற குழந்தைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும், இதற்கு வசதி வாய்ப்பு தான் தேவை செல்லம் அப்படின்லாம் நீங்கள் ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கவே வைக்காதீங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், எந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், மொத்தத்தில் குழந்தைகள் அப்படின்னாலே அது ஒரு டிரான்ஸெண்டர் குழந்தையாக கூட இருக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் தேவை என்னென்னா, மனிதாபிமானம் என்பதை சிறு வயதில் நம்ம விதைக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் விஷம் வச்சுட்டான், இவன் சாப்பாட்டில் இதை பண்ணிட்டான், இவன் என்னை கொல்ல வந்தான், அவன் என்னை கொல்ல வந்தான், அவங்க தப்பு, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாத்தியத்துக்கு அந்த வீடு வாங்கியிருக்காங்க. பிறர் சம்பாதித்து பிறர் அவரவர் குடும்பங்களை பார்க்கும்போது நாம் நம் குடும்பங்களை தான் பார்க்க வேண்டும். மற்றவர்களை குறை கூறி 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 வாழ்வது வாழ்வல்ல, நம் வாழ்வு என்ன என்பது நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தால் இந்த நிமிடம் உங்களுக்கான சிந்தனை விதிக்கப்படுகிறது. அதிலிருந்து வெளியில் வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து சிரிப்பு, மற்றவர்களோடு அன்பாக பழகுவது மட்டும்தான். நன்றி, வணக்கம்.